Now let us see the poem. I'll explain you by four lines. Remember, no men are strange, no countries foreign. Beneath all uniforms, a single body breathes like ours. The land our brothers walk upon is earth like this, in which we shall lie. So here, the poet says that, remember, no men are strange, no countries foreign. So, நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது no men are strange. Strange means வேற யாரோ கிடையாது, எந்த ஒரு ஆட்களும் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சன், யாரோ தெரியாதவங்க கிடையாது. நோ கண்ட்ரிஸ் ஃபாரின், எந்த நாடும் வந்து வெளிநாடு கிடையாது, நமக்கு தெரியாத நாடு வந்து கிடையாது. பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் அ சிங்கிள் பாடி பிரீத்ஸ். ஸோ எல்லா யூனிஃபார்முக்குள்ளேயும் ஒரு உயிர் வந்து மூச்சு விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ். அண்ட் லைக் அவர்ஸ், ஸோ பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் அ சிங்கிள் பாடி பிரீத்ஸ் லைக் அவர்ஸ், அதாவது எப்படி நம்ம வந்து சுவாசிக்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிஃபார்முக்குள்ளேயும் ஒரு உயிர் வந்து ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல். த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப் ஆன் இஸ் ஏர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷேல் லை. ஸோ த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப் ஆன், அதாவது பிரதர்ஸுங்கிறது அதர் மென், அதாவது அதர் ஃபாரின் மென், அதர் கண்ட்ரி மென்னை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய பிரதர்ஸ் வந்து எங்கே நடக்கிறாங்களோ அந்த இடமெல்லாம் நம்மளுடையது தான், நம்ம பூமி தான். அதே சமயம் நம்ம எல்லாரையும் வந்து அந்த இடத்துல தான் பரி பண்ண போகிறாங்க, அதாவது லை மீன்ஸ் பரியிங், புதைக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தருக்கொருத்தர் ஏ நாடு ஓ நாடு அந்த மாதிரியான போட்டிகள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த டூ லைன்ஸில். தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாப்டு. தே டூ அவேர் ஆஃப் சன் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ நமக்கு எப்படி வந்து சன் முக்கியம், ஏர் முக்கியம், வாட்டர் முக்கியமோ இது எல்லாமே வந்து பேசிக் திங்ஸ் இன் அவர் லைஃப், அந்த மாதிரி எந்த நாடை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே சன் ஏர் வாட்டர் இது எல்லாமே ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாப்டு. ஸோ ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் மீன்ஸ் அது ஹார்வெஸ்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுவடை பண்ணுறது. ஸோ அவங்களுடைய அந்த அறுவடைகள் வந்து அமைதியான வழியில் இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருந்தாலும் அவங்களும் எத்தனையோ நாட்கள் வந்து பட்னியாக இருந்திருக்காங்க. ஸ்டார் மீன்ஸ் விதவுட் ஃபுட்டு, எவ்வளவோ நாட்கள், வின்டர்னால் ஒரு சீசனை மீன் பண்ணுறது. பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்ப்டு, அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வார் நடக்கும்போது நிச்சயம் வந்து பட்னியாக இருந்திருக்காங்க அந்த சோல்ஜர்ஸ், அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் பீஸ்ஃபுல்லான ஒரு அறுவடை இருந்தாலும் போர் அப்படின்னு வரும்போது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அவங்க கடமைக்காக பட்னியாக இருந்து தான் நாட்டை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் அ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஸோ தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் அ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஸோ என்ன சொல்கிறாங்க, தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் மீன்ஸ் அவங்களுடைய கைகள் வந்து நம்மளுடைய கைகள் மாதிரி தான். அண்ட் தேர் லைன்ஸ் வி ரீட் அ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். ஸோ லைன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல கைரேகை, கையில் இருக்கும் இல்லையா அந்த கைரேகையை மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கைரேகைகள் நம்ம பார்க்குற அந்த கைரேகை வந்து உழைப்பை தான் வந்து குறிக்குது, எல்லாருடைய உழைப்பையும், அதாவது நம்ம மட்டும் உழைக்கிறோன்னு இல்லை அவங்களும் வந்து உழைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த லைனில் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அவர்களுடைய கை வந்து நம்மளுடைய கை மாதிரி தான், அவங்களுடைய கைரேகையை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உழைப்பு நமக்கு வந்து ஞாபகம் வரணும். ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒன்று தான் அப்படின்னு இந்த லைனில் மீன் பண்ணுறாங்க. ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் அவர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெங்க் தட் கேன் பி ஒன் பை லவ். ஸோ ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் அவர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா நம்மளுடைய கண்கள் மாதிரி தான் அவங்களுடைய கண்கள், தூங்குறது எழுந்திருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்ட்ரெங்க் தட் கேன் பி ஒன் பை லவ். ஸோ எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா அன்பு அப்படின்னாவே நம்ம வந்து என்ன செஞ்சுருவாங்க, எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெங்தனான பர்சனாக இருந்தாலும் அன்பு காமிக்கும்போது அவங்க வந்து அன்பால் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்க, எந்த நாட்டு ஆட்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அன்புனால் யாரை வேணாலும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெகனைஸ் அண்ட்
understand. So every land is common life that all can recognize and understand. In every land is common life that all can recognize and understand. So every land means enda nada irnalum enda country ah irukatum enda oora irukatum engeya irnalum life ngiradhu oru common ana vishayam dhaan ellarkum. That all can recognize and understand. Recognize means we can understand. Nammala purinjuka mudiyum. Understand nalum same. Recognize and understand both are same. So nammala adha vandu identify pannikka mudiyum. Enna identify pannikka mudiyum? Ella land layum life ngiradhu ஒரு காமனான விஷயம்தான். ஸோ லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம்தான். அதை எல்லாருமே வந்து ரெகனைஸ் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.